உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன் அந்த ட்ரிக் வந்து அப்லோட் பண்ணிடுவேன்ட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் என்னாச்சுன்னா, ஒரு நம்ம எதெல்லாம் வச்சு முன்னாடி வர்றோம்னு பார்த்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பக் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த பக் கடைசியில் எப்படி போயினது, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், யாரும் வீடியோக்குள்ளே போய் ஏமாற வேண்டாம். இதை வந்து நீங்கள் போட்டுட்டு விளையாட முடியாது, உங்கள் ஃப்ரெண்டு காட்டாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து லாபியில் மட்டும்தான் வச்சுக்கிட முடியும். ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறது இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் ஐடி இப்படி இருக்குன்ட்டு சீன் ஓட்டதுக்கு தான் இது. முன்னாடியாட்டு உள்ளே போய்ட்டு விளையாடலாம் செய்யலாம், இப்போ வந்து இப்படி பண்ண முடில. ஃபைல் போட்டு விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உள்ளே போய் பண்ண முடியும், ஆனால் இதில் வந்து பண்ண முடில. இது வந்து ஃபைல் போட்டிங்கன்னா உங்கள் ஐடி பேன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதில் வந்து அப்படி இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் சீன் போடுற, கண்டிப்பாக எல்லோரும் சீன் போடுவோம், சீன் போடுறவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மித்த எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு வெளியே போயிருங்க, அவ்வளோதாங்க. அப்படி என்னடா போஜான்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பக்குங்க. பக் வந்து ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பக் வந்து அப்படி இருக்கும், ஆனால் நிறைய பக் வந்து மாற்றிருப்பாங்க. இந்த பக் வந்து நிறைய பக்கம் தெரிஞ்சதுனால இந்த பக்கை கண்டிப்பாக மாற்றணுன்ட்டு ஒரு 3 MP 4 MP அப்டேட்டு கொண்டு வந்துட்டாங்க. 3 MP அப்டேட்டு நடுவில் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான். அது அந்த அப்டேட் கொண்டு வரலன்னா பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போனாலே நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் காட்டும். ஃப்ரெண்டு காட்டாது, எனிமி காட்டாது, அது வேறு விஷயம். ஆனால் சரி, ஓகே விடுங்க, ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேப் டு லாகின் பண்ணுங்கள். உடனே உங்கள் நெட் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 3 செகண்ட் தான் உடனே நெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உள்ளே போகும்போது உங்களுக்கு கேரக்டர் எதுவுமே இருக்காது. நெட்ஒர்க் பிஸி, கிளிக் டு ரீலாகின் அப்படி ஏதோ ஒன்று வரும், அது வந்துடக்கூடாதுங்க. நெட்ஒர்க் பிஸி ஏதோ போட்டிருக்குமே, ரீட்ரைன்னு போட்டிருக்கோம். அப்படி இது பண்ணால் அடுத்து வந்து நெட் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இது இல்லைன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், கேரக்டர் எதுவுமே காமிக்கலனா தான் ஒர்க் ஆகும். ஸ்பீட் ரயில் இருக்குது, அதனால் நெட்டை ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க. நெட் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் அப்படின்னு காமிக்கிற வரைக்கும் இருங்க. எனக்கு கிளாசிக் காமிச்சிட்டு உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போய்ட்டு விளாடலாம் செய்யாதீங்க. ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போன உடனே வெளியே வந்துடுங்க, போன உடனே வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட் நான் ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போகிறேன். ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போனோன்னா உடனே வெளியே வந்துருங்க. அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும், ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடுங்க. அடுத்து வந்து வேறு எதையும் அமுக்காமல் உடனே ஸ்டோருக்கு போங்க. ஸ்டோருக்கு போயிட்டு கரெக்டாக ஸ்டோருக்குள்ளே போங்க. ஸ்டோருக்கு போயிட்டு எடுத்து அங்கே கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அமைக்கி வால்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. வால்ட்டுக்குள்ளே வந்தோடனே ஆடம் கேரக்டர் தான் இருக்கும், சாரி பிரிமிஸ் கேரக்டர் தான் இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெஸ் வச்சாலும் அது வந்து அவன் போட்டிருக்க மாட்டான். எப்படி இதை வந்து மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் நீங்கள் வந்து ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போங்க. ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போனோன்னா நீங்கள் உடனே வந்து பேக் பட்டன் நம்பிக்கி திருப்பி வந்துடுங்க. ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் ட்ரைனிங் மேட்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலான ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பிரிமிஸ் நிற்பார், டிஜே ஆடம்லாம் அழிஞ்சிட்டாரு, சரி பிரிமிஸ் இருக்கார். பிரிமிஸ் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து லீடர் போர்டு போய்க்கோங்க, ரீஜனில் எதில் வேணாலும் போய்க்கோங்க. கிராண்ட் மாஸ்டர் போன பிளேயர், ஹீரோயிக் போன பிளேயர், யாரை வேணாலும் பார்த்துக்கோங்க. அவங்க அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இது வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு 40-50 ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தோம்னா டக்குன்னு ஸ்டேட்டஸ்லாம் வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா உள்ளே போய் மேட்சுக்குள்ளே போனாலும் இருக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பக்கால் இதாகிட்டு சாரி. இப்படி நீங்கள் ஒவ்வொரு இதாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக, இந்த லீடர் போர்டுலேயும் பார்க்கலாம், இல்லைனா கிராண்ட் மாஸ்டர் போன லீடர் போர்டுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போன இதில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். நம்ம ஏன் இதில் போய் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் அங்கே போனேன். பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ் வச்சாலும் உங்களுக்கு திருப்பி வரும், எந்த ட்ரெஸ் வச்சாலும் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவனோட ட்ரெஸ் அப்படி காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க. மற்றபடி இந்த பக்கில் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசும் இல்லை. அவ்வளோதாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ், சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடல, ஏன்னா இந்த பக்னால் எனக்கு ரொம்ப மனக்குழப்பாயிட்டு, ஏன்னா கஷ்டப்பட்டு நான் இந்த ட்ரிக்கெல்லாம் கண்டுபிடிச்சோம், ஆனால் போட முடியல. அடுத்து வந்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போடலாம், என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியே நம்ம வீடியோ போட்டுறோம். ஓகே, எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ.
நம்ம சேனல் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா நீங்கள் வந்து நீங்கள் மனசு வச்சாதான் முடியும். நான் ஒருத்த மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் தான் முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைபு கமெண்ட் எல்லாம் பண்ணால் தான் முடியும். அப்போ தான் நம்ம சேனல் வந்து வெளியே வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதுமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், பை பை.